வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக மதுசினியுடன் நான் டொனிஜா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்தின் முழு உரிமையையும் இலங்கை வைத்திருக்க வேண்டும், தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தல். நினைவேந்தல் உரிமையை மறுத்தமை அடிப்படை உரிமையை மறுக்கும் செயற்பாடு, ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. வடமாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கும் முன்னாள் அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன். மாவீரர் தினத்தினை நினைவு கூர்ந்தமை தொடர்பில் வி எஸ் சிவகரனிடம் பயங்கரவாத குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை. இனி விரிவான செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர் வேதன உரிமைக்கான இயக்கம் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று ஹேட்டன் மலியப்பு சந்தியில் இடம்பெற்றுள்ளது. நாளாந்த அடிப்படை சம்பளம் மற்றும் மாதத்தில் 25 நாள் வேலை ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து மலையக சிவில் அமைப்புகளின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்ததுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருப்பு பட்டியை தலையில் அணிந்து பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். தொழிலாளர்களின் இந்த நியாயமான கோரிக்கையை முதலாளிமார் பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும், இதை தொழிலாளர்கள் சார்பில் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் அரசாங்கம் உறுதியளித்தபடி தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை நாள் சம்பளத்தினை 1000 ரூபாவாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும், இதை இழுத்தடிப்பு செய்வதற்கு இடமளிக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் இந்த நியாயமான கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கவிருப்பதாகவும், மலையகத்தில் உள்ள ஏனைய பல்வேறு இடங்களிலும் இந்த போராட்டத்தினை விஸ்தரிக்க உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இதேவேளை இந்த மாதம் முடிவதற்குள் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை முடிவிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் எனவும், அப்படி இது இழுத்தடிப்பு செய்யும் பட்சத்தில் கடந்த காலங்களைப் போல் ஏமாற்றம் செய்யாது குறிப்பிட்ட காலத்திற்கான நிலுவை பணத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் 26 பேருக்கு இன்றைய தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில், தொடர்ந்து வவுனியா நகர வியாபார நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு அதன் ஒரு பகுதி முடிவுகள் இன்று காலை வெளியாகியது. அதன் அடிப்படையில் வவுனியாவின் நகரப்பகுதிகளில் உள்ள வியாபார நிலையங்களைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்புகளை பேணிய மேலும் 26 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெளிக்குளம், தெற்கிலிப்பைக்குளம், மகாரம்பைக்குளம், பட்டாணிச்சூர், வேப்பங்குளம், பட்டக்காடு, கந்தசுவாமி கோயில் வீதி, வெளிக்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த எண்ணிக்கையுடன் வவுனியா நகர கொத்தணி ஒரு வாரத்தில் மாத்திரம் 203 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பசார் பகுதியில் உள்ள ஆடை விற்பனை நிலையத்தில் கடமையாற்றியவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ரோய் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் பசார் பகுதியில் கடந்த புதன்கிழமை காலை வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மன்னார் புதிய பேருந்து நிலைய பகுதியில் வைத்து சுகாதாரத்துறையினரால் PCR பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டனர். அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக கிடைக்கப்பெற்ற பரிசோதனை அறிக்கையிலேயே பசார் பகுதியில் ஆடை விற்பனை நிலையத்தில் கடமையாற்றும் ஒருவருக்கு கொரோனா தொற்றுள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நபர் தற்போது சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன், கடந்த 7 தேதி முதல் 13 தேதி வரை குறித்த ஆடை விற்பனை நிலையத்திற்கு சென்று மிகவும் நெருக்கமாக நடந்து கொண்ட வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் உடனடியாக தமது பிரதேசத்தில் உள்ள பொது சுகாதார வைத்திய அதிகாரி அல்லது பொது சுகாதார பரிசோதகர்களை தொடர்பு கொண்டு தங்களின் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு இலங்கையின் சட்டமிரல்கள் மற்றும் மனிதாபிமானத்திற்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் செயற்படுத்தக்கூடிய சர்வதேச பொறுப்புக்குரல் பொறிமுறைகளுக்கும் பாரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரி வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி மேற்குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் தேசிய அரசியல் கூட்டுகள், சிவில் அமைப்புகள், மத தலைவர்கள் ஒன்றிணைந்து குறித்த தரப்புகளின் 11 பிரதிநிதிகள் கையொப்பமிட்டு பொது ஆவணம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த பொது ஆவணத்துடன் உடன்படுவோர் மேலும் அதனை வலுப்படுத்தியும் உறுப்பு நாடுகள் தீர்மானத்தில் உள்ளிருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ் தேசிய அரங்கில் உள்ள அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் கையொப்பமிட்டு அதனையும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த செயற்பாடு எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுவதுடன், இந்த செயற்பாட்டின் மூலம் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளிடத்தில் வலுவான கோரிக்கையொன்று சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு மாவீரர்
வீரர் தினத்தினை நினைவு கூர்ந்தமை தொடர்பில் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரனிடம் பயங்கரவாத குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மன்னாரில் உள்ள அவரது இல்லத்திற்கு வவுனியாவிலிருந்து சென்றிருந்த பயங்கரவாத குற்றப்புலனாய்வு பிரிவினர் கடந்த ஆண்டு மாவீரர் தினத்தை நினைவு கூர்ந்தமை தொடர்பில் பல தரப்பட்ட விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். மேலும் சமகாலத்தில் அவருடைய அரசியல் செயற்பாடுகள் தொடர்பிலும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் அவ்விதமான நினைவு கூறும் விடயங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் பயங்கரவாத குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்து சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் முழுமையான உரிமையையும் இலங்கையை கொண்டிருக்க வேண்டும் என்றும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் உள்நாட்டு முதலீட்டாளர்களின் பங்கேற்புடன் அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வரும் தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு முன்பு அதற்கான யோசனைகள் அடங்கிய திட்டத்தை கையளிக்குமாறு காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் அமைச்சின் அதிகாரிகள், துறைமுக அதிகார சபையின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழுவின் அங்கத்தவர்கள் ஆகியோருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்த போதிலும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஜெயலால், அதிகார சபையின் தலைவர் தயா ரட்நாயக்க ஆகியோர் பங்கேற்ற கலந்துரையாடலே நடைபெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடலின் போது தொழிற்சங்க தரப்பில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் 1% பங்கையும் வெளிநாடுகளுக்கு வழங்கக்கூடாது. அதனுடைய பூரணமான முகாமை துறைமுக அதிகார சபையின் கீழ் இருக்க வேண்டும். அத்துடன் உள்நாட்டு முதலீட்டாளர்களின் பங்களிப்பில் அதன் அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு அமைச்சரவை குழுவொன்றை நியமித்துள்ள நிலையில் அந்த குழுவிடத்தில் தொழிற்சங்கங்களின் யோசனைகளை முன்னெடுப்பதற்கு யோசனை திட்ட வரைவை தயாரித்து கையளிக்குமாறு துறைமுக அதிகார சபையின் தலைவர் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கால அவகாசம் வழங்கியுள்ளார். வடமாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனை களமிறக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சி அரசியல் பிரமுகர் ஒருவருக்கும் நாகலிங்கம் வேதநாயகனுக்கும் இடையில் அண்மையில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சேவையாற்றியுள்ளமை, அந்தந்த மாவட்டங்கள் தொடர்பில் விவரங்களை கொண்டிருக்கின்றமை மற்றும் அனைத்து மாவட்ட மக்களிடத்தில் காணப்படுகின்ற நன்மதிப்பு போன்ற விடயங்கள் அவருடன் பேச்சுவார்த்தையை நடத்திய அரசியல் பிரமுகரால் எடுத்து கூறப்பட்டுள்ளது. மாகாண சபையின் ஆட்சியை கூட்டமைப்பு தக்க வைப்பதாக இருந்தாலோ அல்லது தனித்து ஆட்சி அமைப்பதாக இருந்தாலோ துறை சார்ந்த ஒருவரே வேட்பாளராக களமிறக்கப்பட வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறிய நிலையில் வேதநாயகன் தான் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு பச்சை கொடி காட்டியிருக்கின்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை வடமாகாண சபைக்கான தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய தரப்புகள் தனித்தனியாக களமிறங்குவதே தற்போதைய நிலைப்பாடாக உள்ள நிலையில் இம்முறை மும்முனை போட்டி ஏற்படுவதற்கான நிலைமைகள் அதிகம் உள்ளன. எனினும் தற்போதைய சூழலில் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை என்பதோடு தற்போதைய ஆளும் தரப்பு அரசியல் கூட்டணியான பொதுஜன பெரமுனவினுள் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் இருவேறு நிலைப்பாடுகளுடன் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நினைவேந்தல் உரிமைகளை மறுத்தமை இலங்கை மீதான சர்வதேசத்தின் அழுத்தங்களை மேலும் அதிகரிக்க செய்யும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட அமைதியின்மைகளின் போது காப்பாற்ற முடியாமல் போன பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அவர்களின் உறவுகள் நிறைவாக ஜாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் தூபி இடித்தளிக்கப்பட்டமை தொடர்பில் வினவிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், அமைதியின்மைகளின் போது காப்பாற்ற முடியாதவர்களை தூபிகள் அமைத்து அல்லது நிகழ்வுகள் நடத்தி நினைவு கூறுவது அவர்களின் அடிப்படை உரிமை என்பதுடன் அந்த உரிமைக்கு அனுமதி மறுப்பதற்கும் அதை தட்டி பறிப்பதற்கும் எவருக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை. முன்னதாக இவ்வாறானவர்களை நினைவு கூற கடந்த நல்லாட்சியில் சகல இன மக்களுக்கும் நாம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் இப்போது குறிப்பிட்ட ஓர் இனத்தை குறிவைத்து இந்த உரிமையை அரசு தட்டி பறிப்பது சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி சர்வதேசத்தின் அழுத்தங்களை மேலும் அதிகரிக்க செய்யும். நினைவேந்தல் உரிமையில் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்ற பாகுபாடு இருக்கவே கூடாது என்பதுடன் இந்த பாகுபாடு நாட்டின் நல்லிணக்கத்துக்கு பெரும் குந்தகம் விளைவிக்கும் என்றார். இதேவேளை இனமத அடிப்படைவாதத்தை கொண்டவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்தால் அது நாட்டுக்கே சாபக்கேடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.